திருப்பூரில் பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்ய முயன்ற ஆயுதப்படை காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் அவிநாசி சாலையில் உள்ள பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனத்தில் +1 மாணவி பள்ளி விடுமுறை தினத்தன்று பணியாற்றிவிட்டு நிறுவனத்தின் வாகனத்திலேயே இரவு வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை காவலர் கருப்பையா வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்வதாக கூறி அங்கிருந்த பெண்களை துன்புறுத்தியுள்ளார். பின்னர் வாகனத்தில் இருந்த பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். இதுகுறித்து நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அறிந்த கருப்பையா தப்பி ஓடியுள்ளார். பின்னர் காவல் ஆணையரகத்தில் மாணவி அளித்த புகாரின் பேரில் ஆயுதப்படை காவலர் கருப்பையாவை போலீசார் கைது செய்தனர். வேலைக்குங்கிறது போறாங்க, போற இடத்துல அந்த கம்பெனி நிர்வாகம் வந்து வேலை முடிஞ்சோடனே கொண்டு போய் அவங்கள வீட்டில் விடுறது அவங்களோட பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க வேன்ல. அப்போ வேனை வழிமறைச்சு ஒரு காவல்துறை மறிக்கிறாரு, மறித்து சந்தேகத்தின் பேரில் எல்லாம் இறங்குங்கிறாங்க. அப்போ அந்த வேன் டிரைவரையும் அடிச்சுட்டு கூட வந்த ரெண்டு லேடியுமே இறக்கி விட்டுட்டு இந்த பொண்ணை மட்டும் அங்கே பாலியல் சீண்டல் வந்து அவர் அந்த இடத்துல செய்கிறாரு. அடிப்படையில் வந்து அந்த காவல்துறை சேர்ந்த கருப்பையா என்பவரை காவல்துறை அவை கஸ்டடி கொண்டு வந்துட்டாங்க. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிறீங்களே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படும் போது பொதுமக்கள் வந்து நடமாடுவதற்கே பயமா இருக்கக்கூடிய சூழ்நிலை திருப்பூர் மாவட்டத்தில் உருவாகுது அப்படிங்கிற. பாதிக்கப்பட்ட மாணவி தற்போது திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.